tên đặc hỏi và tập nên đi về được cứ hay nó ra anh đó là cái ai đó là cái quá đẹp thế thì khăn hơn khăn cái lần nào thì này không mà ra cái riêng bộ đấy thì anh bị là vào thì ra mà ra cái riêng này phải அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். நான் ஈழத்திலிருந்து பிரபாகரன் கவிப்பிரியன். எல்லாரும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நான் இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கிள்ளத்தி மாவட்டத்தில் வந்து புதுக்காடு என்ற இடத்துல வந்து நிற்கிறேன். இந்த புதுக்காடு வந்து எங்கே இருக்குண்டா, இப்போ நாங்கள் யாழ்ப்பாணிலிருந்து கிள்ளத்தி போகிற A9 வீதியில் வந்து இந்த பழைய என்ற இடத்தை தாண்ட உடனே இருக்கிறான் இந்த புதுக்காடு. இந்த புதுக்காடில் என்ன காரணத்துக்காக நிற்கிறேன்டா, இங்கே வந்து ஒரு 65 வயசுலேயும் வந்து என்னால் எலும்பறைக்கு நான் உழைப்பேன், எனக்கு ராயாவை தான் பாடுறேன்ற ஒரு ஐயா வந்து ஒரு தொழிலை தான் வந்து பார்க்க வந்தாங்க. அதில் வந்து அவர் சில சில விஷயங்களை கூறிட்டு வந்து காலையில் பார்க்கலாம். அவர் வந்து இந்த பெனாங்கிழங்கு, சோளம், கச்சான் போன்றவற்றை வந்து அவிச்சு என்னுடைய தேவைக்காக தன் குடும்ப உழைப்புக்காக வந்து உழைத்து கொண்டிருக்கின்றார். அதை காலையில் வந்து பார்க்கலாம். இந்த வேலையோடிக்கு நீங்கள் யாரும் அதுக்கா முடியாத மாறி நான் வேலையோடைய சப்ஸ்டேஷன் கொள்ளுங்க, இந்த காணொலியை மெட்டாக்களுக்கு பயந்து கொள்ளுங்க, கருத்து பண்ண உங்களை கருத்தை கொடுத்துருங்க. சரி, காலையில் போய் முழுமையாக பார்க்கலாம். வணக்கம். சரி, உங்களை பற்றி சொல்லுங்க. சாதாரணமாக ஒரு நோமலாமல் வீடு செய்ய வந்த ஆசை சும்மா நிற்கக்கூடாது. அப்புறம் இந்த குழந்தைகளை உரிச்சு சோளம் நடிச்சு மற்றது இன்னும் கச்சா நடிச்சு பேண்டட் ஒரு உங்களோட பேர் நேத்திரம் வயசு முடிஞ்சு எனக்கு 61 வயசு நிறராசா. இங்கே இங்கே புதுக்காடில் நடக்கிறீங்க? இல்லை, நம் விசுவமாடு. விசுவமாடு? விசுவமாலேருந்து இங்கே வந்து இதுக்காண்டி வந்து செய்கிறீங்களா? இல்லை இல்லை, புள்ளி எலும்பு இருக்கிற பழையில அவ்வளோட நின்று நீங்கள் சும்மா செய்கிறீங்க. உங்களை ஏன் இப்படி செய்யணும் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சு கொண்டு இருக்கோம். ஆர்வம் முதல்ல என்ன வேலை செஞ்சீங்க? கடத்தல் செய்யணும், கடத்தொழில் வியாபாரம் செய்யணும். இப்போ இந்த கால் வாதம் இது எங்கே இருந்து எடுத்துக்கோங்க? ஊருக்குள்ள வாங்குறது, ஊருக்குள்ள வாங்குறது. 5 ரூபாய்க்கு வாங்கி ஒன்று 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு சோளமும் சோளம் வெளியில் அங்கே மட்டக்களப்பு திருகுணம் இருந்து வரும். நான் அதில் இருந்து 50-60 ரூபா கொடுத்தேன், ஒரு 70 ரூபா கொடுப்பேன். 70 ரூபா கொடுப்போம் அதை திணிப்பேன். இது என்ன கடை என்ன உங்களுடைய இப்போ இதுக்காக எடுத்துருக்கீங்களா இல்லை சாமான் வைக்க? இல்லை இல்லை, சாமான் வைக்க இங்கே தங்குறது தங்குறதுன்னு ஓ தங்கி நண்டு வேலை செய்யுண்டு இந்த பொழுது போகும். பொழுது போகும். எத்தனை மணிக்கு தொடங்குறேன் நீங்கள்? நான் 7 மணிக்கு தொடங்கி நேரம் 5 மணி மட்டும். 5 மணி சரியா? கண்கள் கண்கள் எங்கே நான் தொழில தோட்டங்கள் செய்தால இப்ப அன்பமலை செய்கிறேன். மற்றபடி மரக்கறிகள் போடையில் சரியான விலை வாசிதான் வாழக்கூடாது. முதல்ல வியாபாரம் செய்ய மீன் வியாபாரம் தான் செய்யணும். இப்ப இந்த காலுகளை இயலாதால இப்ப இதுல இதுல என்ன வைக்கிறீங்க? இதுல சோளன், கிழங்கு, பிணங்கிழங்கு, சோளன், அவிச்ச கச்சான், பருத்த கச்சான், பழம் எல்லாம் நீங்களாம் செய்யறது? உதவிக்க இல்லை இந்த புள்ள நீங்கள் என்ன உங்களோட வருமானத்தை உங்களை வீட்டுக்கு கொடுக்க வீட்டுக்கோ வீட்டு கொடுக்க வீட்டுக்காரர்கள கொடுப்பேன். நாலு பொம்பளை பிள்ளை செய்யறதுக்கோ வெறிங்களா பண்ணிருந்தோம். உங்களோட செலவுக்கு நீங்கள் உழைக்க கூட என்னென்ன சிக்கலை எதிர்நோக்குறீங்க? சிக்கலாம் இப்படியா சிக்கலம் இல்லை. நீங்கள் ராயாவை இருந்து நான் செய்ய உண்டா ஆசை ஆசை உங்களால் 7 வரைக்கும் நீங்கள் செஞ்சு கொண்டே இருப்பீங்க. இது ஒரு நல்ல சூழலும் நல்ல மரங்கள் இருக்கு. நிப்பாட்டி வாங்க விரும்புகிறேன். ஓ உடனே நிப்பாட்டி வாங்க வந்து போகும். யாழ்ப்பாணத்துக்கு ஓ யாழ்ப்பாணம் கோலமுரு தர வந்து இதெல்லாம் இருக்கு. இன்னும் இந்த கலையை வந்து அபிவிருத்தி செய்யணும்னா என்னென்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன இப்போ செய்யறேன்டா, எங்கள்கிட்ட முதல் காணா திரும்ப தொழில் செய்ய பண்ணுவோம் மலாது வேலை செய்ய கொண்டு வந்து அந்த
சோளம் என்ன விலை விற்கிறீங்க? சோளம் அது ஒரு 50 ரூபா பல விலைக்கு வார அளவுக்கு. வாங்குறது? வாங்குறது 55-60 ரூபா போடுவோம். என்ன 70 ரூபா 10-15 ரூபா வச்சாக்கா 10-15 ரூபா கூட விலைக்கு விற்கிறேன். இல்லை 80 ரூபாக்குன்னு அடுத்தேன்டா 100 ரூபா விற்கிறேன். இனி அவைக்கு ஏதோ ஒரு ஏதோ சரியான செய்ய ஆரம்பத்தில் செய்ய சோழன் இல்லை கிழங்கு எண்பது சாவிராது அதுல செய்த ஆரம்பம் கூட வரும். எல்லாரும் கூட வரும். நடக்க அஞ்சு மணி மட்டும் சொல்ல போறீங்களோ ஒரு பிரச்சனை சரியா? நன்றி. பச்சை 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 பச்சை